வணக்கம். ஒருவர் அவர் பிறந்த மாதத்திற்கேற்ப அவரது குணநலனும் வாழ்க்கையும் அமையும் என்பது கேட்பதற்கு சற்று விசித்திரமாகவே தோன்றினாலும் பலரதின் வாழ்வில் இது நிஜமாகிறது என்பது உண்மை. ஏப்ரல் மாதத்திற்கு உரிய எண் 4 ஆகும். எல்லோருக்கும் கட்டளை போடும் இடத்தில் இருக்கும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய இவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மிக எளிதில் கண்டறிந்து விடுவர். இவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். மேலும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் பயப்படாதவர்களாகவும் மிகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையை எதுவும் சாதிக்க மாட்டார்கள். இத்துணை சிறந்த குணம் கொண்ட இவர்கள் பல தருணங்களில் பொறுமையற்றவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் பொறுமையின்மையால் இவர்களை சமாளிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். அவசரப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ ஒரு முடிவை உடனடியாக பெற முடியாது என்பது இவர்களுக்கு புரியாது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் மிகவும் தீவிரமாக இருக்கும் இவர்கள் எப்போதும் புதிதாக யோசிப்பதுடன் புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள், ஆங்கிலம் 30 மார்ச் 2021, செவ்வாய்க்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று துவிதியை திதி, இரவு 8:54 வரை பின் திருதியை திதி. இன்று சித்திரை நட்சத்திரம், மாலை 3:15 வரை பின் சுவாதி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:14. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பாள் ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்குவன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் புதிய வீடு மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். எனவே வேலை இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்வது சிறந்த பலன்களை தராது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் உங்களின் நெரிசெயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று கிடைக்கும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும்.
எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமைய போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதனால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், உங்கள் திறமையை மீண்டும் நிரூபித்து ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலம் சொர்க்கத்தை பூமியிலே காண முடியும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். யானையை நாம் விநாயகராக வழிபடுகிறோம். ஆகவே நமது இறை வழிபாட்டில் யானை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. அத்துடன் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக விளங்கும் யானையை, அதுவும் வெள்ளியால் ஆன யானையை உங்கள் வீடு அல்லது கடையில் வைத்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை துடைத்தொழித்து அதிர்ஷ்டத்தை தந்து பணவரவை அதிகரிக்கச் செய்யும்.